விழுப்புரம் அருகே நச்சுக்காற்று வெளியான விவகாரத்தில் மருத்துவ கழிவு ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஆலையிலிருந்து வெளியேறிய நச்சுக்காற்றால் வேடம்பட்டு கிராமத்தில் 20-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த ஆலைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ். வணக்கம் பரணிராஜ். நச்சுக்காற்று வெளியேற்றப்பட்டு வந்த ஆலைக்கு தற்போது சீல் வைக்கப்பட்டுள்ளது, இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க பரணிராஜ். விழுப்புரம் அருகே உள்ள வேடம்பட்டு ஊராட்சியில் தனியாருக்கு சொந்தமான மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை இயங்கி வருகிறது. இந்த ஆலையில் இருந்து வெளியேறும் கழிவுகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட்டு வேடம்பட்டு ஊராட்சியில் வசித்து வரும் பொதுமக்கள் பல்வேறு தொற்று நோய்களால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் மருத்துவ சுத்திகரிப்பு ஆலையை மூட நடவடிக்கை எடுக்க கோரி வேடம்பட்டு ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் ஆலையை மூட மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த வேடம்பட்டு ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணித்தனர். இதனால் வேடம்பட்டு ஊராட்சியில் உள்ள சுமார் 700 வாக்குகளில் 50 வாக்குகள் மட்டுமே பதிவாகியிருந்தது. இந்நிலையில் வேடம்பட்டில் இயங்கி வரும் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையில் இருந்து இன்று அதிகாலையில் வெறியேறிய நச்சுக்காற்றால் மூச்சு திணறல், வாந்தி மயக்கம் ஏற்பட்டு வேடம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த 20-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட 20-க்கும் மேற்பட்டோருக்கு முள்ளியம்பக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனையடுத்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வரும் தனியார் மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலையை மூடக்கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்ததும் விழுப்புரம் வருவாய் வட்டாட்சியர் மற்றும் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையை மூடும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என கிராம மக்கள் தெரிவித்ததால் சர்ச்சைக்குரிய மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையை தற்போது தற்காலிகமாக மூடி வருவாய்த்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். இதனையடுத்து மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையை மூடக்கோரி பல ஆண்டுகளாக கிராம மக்கள் நடத்தி வந்த போராட்டம் தற்போது தற்காலிகமாக முடிவுக்கு வந்திருக்கிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பரணிராஜ்.